கழகத்தினுடைய நிர்வாகிகளை மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழக கிளைக்கழக வார்டு அமைப்பினுடைய நிர்வாகிகளை செயல் வீரர்களை பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை அருமை தாய்மார்களே தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்கள ஏன் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோங்கிற அதை அரசியல் வாக்குறுதியாக மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கொண்டு வாழ்ந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த தடை ஏற்பட்டாலும் அதை உடைச்சு அதை நிறைவேற்றின தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் என்றைக்கும் தவறான வாக்குறுதியை வாக்குறுதியை கொடுத்தவர் அல்ல இப்போ நாம் பார்க்குற தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் கழக ஆட்சியிலே தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பெண் காவலர்கள் நியமனம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் மனுநிதி நாள் உருவாக்கம் கைத்தறி நிதி கழகம் தமிழ்நாடு கைத்திறன் வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கும் கூடிய கழகம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உருது அகாடமி தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கடல்சார் வாரியம் சமத்துவபுரங்கள் நமக்கு நமக்கினமை திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இப்படி தினந்தோறும் திட்டமிட்டு தமிழகத்தை வளர்த்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் திட்டங்களை தீட்டி தமிழகத்தை வளர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இத்தகைய கலைஞரை அடக்கம் செய்வதற்கு ஆரடி நிலத்த ஒதுக்க மறுத்த இரக்கமற்ற அரசுதான் இந்த அதிமுக அரசு பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தலைவரை இழந்த சோகத்தில் இருக்கும்போது அவருக்கான உரிமையை நிலைநாட்ட போராட வேண்டிய நெருக்கடியும் எனக்கு ஏற்பட்டுச்சு இடம் தர மறுத்ததா அந்த தடையை மீறி தலைவர் கலைஞருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்யுங்கிற முடிவோடு தான் நான் இருந்தேன் ஆனால் அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நினச்சி நான் மிகுந்த கவலைப்பட்டேன் நம்முடைய தொண்டர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அதே நேரத்தை நம்முடைய எண்ணமும் நிறைவேணுங்கிற யோசனையில் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் நீதிமன்றத்தை நாடினேன் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மாண்புமிகு குழுவாடி ரமேஷ் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிச்சு அந்த பெஞ்சு தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிச்சு மெரினா கடற்கரையில் ஏற்கனவே முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருடைய உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன அந்த வரிசையில் திராவிட இயக்கத்தினுடைய முதுவரும் தலைவரும் திராவிட பாரம்பரியத்தினுடைய வழித்தோன்றலுமான கலைஞர் கருணாநிதியின் உடலை அவர் அரசியல் குருவான அண்ணாவின் அருகே அடக்கம் செய்வதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும்னு நீதியரசர்கள் அமர்வு மகத்தான தீர்ப்பை அன்றைக்கு வழங்குச்சு நீதிபதிகள் இத்தகைய தீர்ப்பு அளிக்கலைன்னா அன்னைக்கு என்ன ஆகியிருக்கும் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சு துடிதுடிக்குது பதறுது நான் கேட்குறேன் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்ற ஒருத்தருக்கு எண்பது கோடி செலவில் நினைவகம் கட்டுவாங்க கலைஞருக்கு ஆரடி இவருடைய நயவஞ்சகம் இப்பதாவது உங்களுக்கு புரியுதா இப்படிப்பட்ட நயவஞ்சக மனிதர்கள்ட்ட தான் நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு அந்த நயவஞ்சக இருந்தது தமிழ்நாட்டை நாம் மீட் ஆகணும் ஆரடி இடம் நிலம் கொடுக்கல கலைஞருக்கு இடம் கொடுக்காதவர்களை தமிழ்நாட்டில் நான் இடம் கொடுக்கலாமா நான் கேட்கிற கேள்வி அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் நயவஞ்சகம் கொண்டவர் நன்றி மறந்தவர் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர் இது நம்மை விட திமுகவினரை விட அதிமுகவினருக்கு தான் அதிகம் தெரியும் அதனால்தான் அவர் சொந்த கட்சிக்காரங்களால் இப்போ ஓரங்கட்டுப்பட்டு வருகிறார் நிராகரிக்கப்பட்டு வருகிறார் பழனிசாமியையும் அதிமுகவையும் அரசியல் ரீதியாக துரத்துணது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை தருவதாகும் பழனிசாமியும் அதிமுக அரசும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைச்சது சிறுபான்மை சமூகத்தினரோட உரிமையை பறிச்சது இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறத தடுக்க முதுகெலும்பில்லாத அவங்களுக்கு எதுக்கு ஆட்சி ஈழத்தமிழரோட வாழ்முறையை மீட்டுத்தர எந்த முயற்சியும் எடுக்கல தமிழ்நாட்டையும் ஆட்சி அதிகாரத்தையும் மத்திய பாஜக ஆட்சியிடம் அடமானம் வச்சுட்டு தனக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் பினாமிகளுக்கும் சொத்து சேர்த்தா போதும்னு நினைக்கிறாங்க சுயநல கும்பல்களாக அவங்க இருக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்த இந்த கோட்டையை மீட்கிற தேர்தல்தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிடமிருந்து திமுக கோட்டையை கைப்பற்றுகிற தேர்தல் மட்டுமல்ல தமிழர்களுடைய வாழ்முறையை வாழ் உரிமையை மீட்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மீட்கிற தேர்தல் இந்த தேர்தல் இந்த மகத்தான கடமை நிறைவேற்ற வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க கழகம் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய நான்கும் தான் எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் இவங்களுடைய சிந்தனைப்படி இவங்களுடைய எண்ணப்படி இவங்க காற்ற பாதைகளை தான் நான் பயணம் செய்கிறேன் இவங்க வழித்தடத்தில் உன்னதமான தமிழகத்தை அமைக்க நான் உறுதியேற்றிருக்கிறேன் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து கல்வி வளத்தையும் பேரைஞர் அண்ணா காலத்தில் இருந்த மாநில உரிமையையும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய காலத்து நலத்திட்டங்களையும் மேம்பாட்டு பணிகளையும் தமிழகத்திற்கு வழங்குற காலமாக என்னுடைய காலம் நிச்சயமாக உறுதியாக அமையும் உங்களில் ஒருவன் ஆட்சி நடத்துகின்றான் என்ற உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஆட்சியா என்னுடைய ஆட்சி அமையும் நன்றி வணக்கம்